இறந்தது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிஎஸ்பி கள்ளக்குறிச்சி தலைமையில் புலன் விசாரணை சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. நடந்த சம்பவம் குறித்த அனைத்து விசாரணையும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாணவி எழுதி வைத்த கடிதம் கூட கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் என்கிற பெயரில் போராட்டம் செய்பவர்கள் இன்று வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூட வளாகத்தை தாக்குதல், காவல் வாகனத்தை தாக்குதல், காவல்துறையினை தாக்குதல் போன்ற சம்பவங்கள் அவர்களை தொடர்ந்து நடத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் வீடியோ பதிவு ஆதாரங்களுடன் பிற்காலத்தில் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். எனவே போராட்டம் செய்பவர்கள் உடனடியாக வன்முறையை நிறுத்திக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்தை தாக்குதல், காவல் வாகனத்தை தாக்குதல், காவலர்களை தாக்குதல் போன்ற நிகழ்ச்சியை இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். சம்பவ இடத்தில் ஏற்கனவே 350 காவலர்கள் இருக்கிறார்கள். பக்கத்து மாவட்ட காவலர்கள், ஆயுதப்படை காவலர்கள், இன்னும் 500 பேர் இன்னும் கூடிய சீக்கிரம் அங்கே போய் சேர்ந்து விடுவார்கள். உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான இந்த மாணவர்கள் அவங்களுக்கு நான் அவன் சொல்லிக்கொள்வதெல்லாம் ஏதாவது போராட்டத்தில் இறங்கும் போது தயவு செஞ்சு தீர ஆராய்ந்து யோசிச்சு உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட பெரியவங்கிட்ட எல்லாம் கேட்டு நீங்கள் இறங்குங்க. இல்லைன்னா அரசியல்வாதிகளை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை சார், இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் உண்டு. போலீஸுக்கு யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே ஏதாவது வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா வாழ்க்கையை வந்து அவங்க முடிஞ்சு போகும்.